உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி வெல்கம் பேக் டு கனவிலும் கற்போம் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயாலஜியில் ரத்தம் மற்றும் ரத்த சுற்றோட்டம் பார்த்துருப்போம் அதில் இரண்டாவது பார்ட் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோஸ்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க ஓகேங்களா வாங்க அந்த வீடியோஸ்குள்ளே போவோம் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட கண்டினியூஸ் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் போய் பார்த்துருங்க அடுத்து இன்றைக்கான வீடியோஸில் இதய அறைகள் விரிவடையும் நிகழ்வு ஓகேங்களா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இதய அறைகள் விரிவடையும் நிகழ்வுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா டயோபோல் ஓகேங்களா டயோஸ்போல் இதெல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஏன்னா இதே அறையில் விரிவடைவுகளுக்கும் மூடியுணர்களுக்கும் என்ன இதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா அது வந்து சிஸ்டோல் விரிவடைகிறதுக்கு பேர் டயாஸ்டோல் ஓகேங்களா அடுத்தது விரிவடையும் போது அழுத்தத்தின் அளவு ஓகேங்களா விரிவடையும் போது அதோட அழுத்தம் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா எயிட்டி எம்எம் பர் ஹெச்ஜி ஓகேங்களா இந்த யூனிட்டோடு நீங்கள் படித்து வச்சுக்கணும் ஓகேங்களா இப்போ இதே இது விரிவடையுது இப்போ விரிவடையதுன்னா அடுத்து வந்து என்ன ஆகுங்க க்ளோஸ் ஆகும் அந்த க்ளோஸ் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி எம்எம் பர் ஹெச்ஜி அப்படின் ஓகேங்களா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா இப்போ அரைக்கோணமாகிய மனிதனின் இயல்பான ரத்த அழுத்தம் ஓகேங்களா அதனால் ப்ளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஓகேங்களா அதிகம் ஒன் டுவெண்ட்டி குறைவு எண்பது ஓகேங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வந்து நார்மலில் சொல்கிறாங்க ப்ளட் ப்ரெஷர் ஓகேங்களா ஒன் டுவெண்ட்டி பர் எயிட்டி எம்எம் பர் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணி படித்து வச்சுங்க அடுத்தது பாருங்கள் ரத்த அழுத்தத்தை அளக்க உதவும் கருவி ஸ்பிக்கோ மோனோமீட்டர் ஓகேங்களா ஸ்பிக்கோ மோனோமீட்டர் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரத்த அழுத்தம் இருக்கு பார்த்திங்களா அந்த ப்ரெஷரை வந்து நம்ம கையில் வந்து அந்த ப்ரெஷர் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டால் ஸ்பிக்கோ ஓகேங்களா அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து இதய துடிப்பு நிமிடத்திற்கு எழுபத்தி ரெண்டு முறை ஓகேங்களா நம்மளோட நார்மல் ஹியூமனாக இருந்தால் ஒரு இதயத்துடிப்பு வந்து எழுபத்தி ரெண்டு முறை இருக்கும் ஓகேங்களா அக்யூரட்டாக எழுபத்தி ரெண்டு அவசியம் இல்லை மாறுபாடு அடையலாம் ஓகேங்களா ஆவரேஜாக எவ்வளோ சொல்கிறாங்கன்னா செவன்ட்டி டூ ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு ஆண்டுக்கு துடிக்கும் இதய எண்ணிக்கை வந்து நமக்கு அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நேரம் துடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது செவன்ட்டி டூங்கிறத நார்மல் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க இன்ட்டு சிக்ஸ்டி ஓகேங்களா இன்ட்டு சிக்ஸ்டி மினிட்ஸ் 24 hours ஹவர்ஸ் இன்ட்டு த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ இது மட்டும் இல்லை பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஆன்சர் தெரிஞ்சிடும் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஒரு துடிப்பிற்கு 70 மில்லி லிட்டர் ரத்தம் வீதம் ஒரு நிமிடத்திற்கு அஞ்சு லிட்டர் ரத்தத்தை வெளித்தள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ள அப்சர்வ் பண்ணுற பேட் ப்ளட்டை வெளித்தள்ளுது பார்த்திங்கன்னா அது வந்து எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு லிட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதையும் நோட் பண்ணி படிச்சு வச்சுங்க அடுத்து இதய துடிப்பை அளவீடு பயன்படும் கருவி இதயத்தோட துடிப்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்டெத்தஸ்கோப் நம்ம டாக்டர் வந்து செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஹார்ட் வந்து எந்த ரேஞ்சில் துவச்சுருக்குன்னு அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து மனிதன் மனிதன் இதய துடிப்பு ஓகேங்களா மயோஜெனிக் ஓகேங்களா மயோஜெனிக் வயசு சேர்ந்தது ஏன்னா அது ஆட்டோமெட்டிக்காக செயல்படுது மயோஜெனிக் அப்படின்னு என்ன பொருளுங்க ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறது பொருள் இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதாவது நம்ம எதுவும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா அதைக்கான் வந்து சொல்கிறாங்க அடுத்தது இதய துடிப்பின் வேகம் மற்றும் அளவை கட்டுப்படுத்துவதே வேக்ஸ் மற்றும் பிரிவு நரம்புகள் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் இதய துடிப்பின் வேகம் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த அளவை வந்து கட்டுப்படுத்துது ஏதுங்க வேக்ஸு பிரிவு நரம்புகள் இது ரெண்டும் என்ன பண்ணுங்க அந்த இதை வந்து கட்டுப்படுத்துது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷினுங்க அப்படியே நோட் பண்ணி எழுதி படிச்சிருச்சுங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் துடிப்பு தூங்கும் பகுதி இப்போ இதய துடிப்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்டார்ட் ஆகணும் இல்லைங்களா அந்த ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா எஸ்ஸே முடிச்சு ஓகேங்களா அப்படின்னு என்னன்னா சைனோ ஆரிக்குலார் ஓகேங்களா எஸுக்கு வந்து சைனோ ஏக்கு வந்து ஆரிக்குலார் அந்த முடிச்சது தான் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது இது மனிதனின் இதயத்தின் ஃபேஸ் மேக்கர் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்டார்ட் பண்ணுற தான் என்ன சொல்கிறாங்கன்னா மனித இதயத்தின் ஃபேஸ் மேக்கர்னு நினைக்கப்படுவது வந்து எஸ்ஸே முடிச்சு ஓகேங்களா இந்த எஸ்ஸே முடித்து வலது ஆரிக்கல் மற்றும் வலது சுவரில் காணப்படுவாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இதெல்லாம் நான் நிறையா அடிச்சு படித்து வச்சுருக்கேன் நீங்கள் நான் சொல்கிறத அப்படி எழுதி வச்சுங்க எஸ்ஸே முடிச்சு ஓகேங்களா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வலது அறிக்கல் ஓகேங்களா ரைட்டு ஆரிக்கல் மற்றும் லெஃப்ட்டு சுவரில் காணப்படும் ஓகேங்களா அந்த சுவர் ஓகேங்களா அதில் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது எஸ்ஸே முடித்து உருவாக்கப்படும் தூண்டல் கடத்தப்படுதலின் வேகம் அந்த எஸ்ஸை முடிச்சு அந்த உருவாகி அந்த போகிற ஸ்பீடு இருக்குது பார்த்திங்களா அது எவ்வளோ இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் போர் செகண்ட் எவ்வளோங்க ஜீரோ பாயிண்ட் த்ரீ மீட்டர் போ செகண்ட் அந்த வேகத்தில் தான் அது வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ இதய துடிப்பின் தோன்றி பரவுதலின் நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நான்கு நிலைகள் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதய துடிப்பு தோன்றி பரவு நிலைகள் வந்து ஒரு நான்கு நிலைகள் சொல்லியிருக்காங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுங்க ஆரம்பிக்கிற இடம் தான் நான் பார்த்தோம் ஃபேஸ் மேக்கர்னு சொல்லப்படுற எஸ்ஏ முடிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏவி முடிச்சு அதான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆரிகுலர் வென்டிகுலர் ஓகேங்களா அடுத்தது இசின் கற்றறை ஓகேங்களா இஸ்ஸின் கற்றறை அடுத்து புர்கின்ஜி இலை இந்த நாலு இதில் தான் வந்து நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதய துடிப்பு தோன்றி பரவ ஆரம்பிக்குது ஓகேங்களா அடுத்தது இதயத்தின் ஒலிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு கேட்குங்க லப் டப் ஓகேங்களா ரெண்டு விதமான லப் டப்புன்னு சொன்னே இருக்கும் இதில் லப் பார்த்திங்கன்னா இதயத்தின் முதல் ஒளி ஓகேங்களா லப்புன்னு தான் ஃபஸ்ட் சொல்லுவோம் இதயத்தின் முத இதோட செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் டூ ஜீரோ பாயிண்ட் நைன் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா வென்ட்ரிகல் சுருங்கும் போது ஓகேங்களா ஆரிக்கல் வென்ட்ரிகல் பிடிச்சி பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வென்ட்ரிகல் வந்து சுருங்கும்போது ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் அதாவது ஏவி அப்படின்னு சொல்லப்படுற வாழ்வுகள் வந்து வேகமாக க்ளோஸ் ஆகிறதுனால தான் என்ன ஆகுதுன்னா இந்த லப்புங்கிற சவுண்ட் வந்து தோன்றுறது ஓகேங்களா ஆறு கிலோ என்ன ஆகுதுங்க வேகமாக க்ளோஸ் ஆகிறதுனால தான் நமக்கு வந்து என்னாகுதுங்க முதல் ஒலி வந்து தோன்றுறது அடுத்து பார்த்திங்கன்னா இதுதான் நீண்ட உரத்த உரத்தொழின்னு சொல்கிறாங்க ஏன்னா அது வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் டூ வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் நைன் வரைக்கும் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து உரத்த ஒலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அடுத்து இரண்டாவது இதய ஒலி பார்த்திங்கன்னா டப்பு ஓகேங்களா டப்புங்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சீக்கிரம் வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா இதோடய சயின்ஸ் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டென்னு ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து வெண்டிகள் விரிவடையும் போது அது வந்து என்னென்னா ஆறு கிலோ வென்றிகிலும் க்ளோஸ் ஆகும்போது இது பார்த்திங்கன்னா வென்றிகள் மட்டும் விரிவடையும் போது அரைச்சந்திர வாழ்வு மூடுறனால ஓகேங்களா அது ரெண்டு இதாக வரனால நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த டப் அப்படிங்கிற ஒரு சவுண்டு வந்து வருது அடுத்து இது வந்து குறுகிய ஒளி அது வந்து உரத்த ஒளி ஓகேங்களா அப்போ லப்புங்கிறது வந்து உரத்த ஒளி இது வந்து என்ன ஆகுங்க குட் மெல்லிய ஒளி ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் இதயத்தில் இருக்க குறைபாட்டு நோய்கள் ஓகேங்களா இதயத்தில் இருக்க குறைபாட்டு நோய்கள் என்னென்னு பார்ப்போம் அது பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோ ஓகேங்களா ஆர்த்ரோக்ளிரோசஸ் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த குழாயின் ஓகேங்களா அதாவது ரத்த குழாயின் உப்புறத்தில் கொழுப்பு பொருட்கள் அதிகமாக படிக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் இந்த குருதி ஓட்டம் வந்து குறையும் அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்த்ரோ கிளோசஸ் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஞ்சினா ஓகேங்களா அந்த ஆஞ்சினாங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஹார்ட்டில் வந்து எதாவது அடைப்பு இருந்தால் அது பண்ணுவாங்க ஸோ இதய தசைக்கு தேவையான ரத்தம் செல்லாதால் இதயத்தில் ஏற்படும் வலி ஸோ இந்நிலை தொடங்கும் பட்சத்தில் இஸ்கீமியா ஓகேங்களா அல்லது குருதி குறைபாடு ஸோ குருதியோட குறைபாடு நோய் வந்து ஏற்படும் ஓகேங்களா ஆஞ்சினா வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக நல்லா பார்த்து வச்சுங்க ஏன்னா இஸ்கீமியா அழைக்கப்படும் அது எதுக்குன்னா ஆஞ்சினா தான் அழைக்கப்படுது அதே மாதிரி குருதியோட குறைபாடும் அதில் தான் வந்து சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதயம் முடக்கு நோய் அல்லது ஓகேங்களா ரொமண்டிக் இதய நோய் அப்படின்னு சொல்லப்படுற நோய் எதுன்னு கேட்பாங்க அதாவது ஆர்ஹெச் டிசீஸ் ஓகேங்களா டினா ரொமான்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது தொண்டை புண்ணிலிருந்து பரவி ஓகேங்களா ஆரம்பித்து இதய மால்கள் பழுதடைய செய்யும் ஓகேங்களா அங்கேருந்து அப்படியே கீழே போயிட்டே இருக்கும் ஸோ தொண்டை புண்ணிற்கு காரணமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பேக்டீரியா ஓகேங்களா பேக்டீரியா இருக்கும் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரோபோட்டோ காக்கஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஸோ இந்த பெயரையும் நல்லா படிச்சு வச்சுங்க இது ஆர்ஹெச்டியில் வர்றதுங்கிறதும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்கள் இசிஜி ஓகேங்களா இசிஜி நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி எலக்ட்ரோ கார்டியோகிராம் ஓகேங்களா இசிஜினால் எலக்ட்ரோ கார்டியோகிராம் இதய செயல்பாடு இதே துடிப்பின் வேகத்தை கண்டறிய உதவியாதுங்க இதய வேற இதய செயல்பாடு மற்றும் இதய துடிப்பின் வேகத்தை கண்டறிய உதவுது ஓகேங்களா அந்த இசிஜி நம்ம போய் இசிஜி டெஸ்ட் திரும்பி ஹாஸ்பாஸ்பிட்டலாக இருக்காது அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இப்படி கிராஃப் மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஓகேங்களா அதுதான் வந்து அந்த இசிஜி டெஸ்ட்டு ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோகிராம் ஓகேங்களா ஆஞ்சியோகிராம் எதுக்கு பண்ணுவாங்கன்னா அந்த எக்ஸ்கதிர் மூலம் ரத்தத்தில் நாளங்களில் உள்ள அமைப்பை கண்டறியது ஓகேங்களா அது எந்த அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியது ஆஞ்சியோஸ் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு தெரிஞ்சு போதுமானது அடுத்து பாருங்க சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா இது பார்த்திங்கன்னா இதயத்தின் குறுக்கு வெட்டு தோட்டத்தை வந்து காணப்படுறதுக்காக சிடி ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு எடுக்க சொல்லுவாங்க எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயானடிக் ரெசினன்ஸ் இமேஜிங் ஓகேங்களா இது வந்து முழு இதய செயல்பாடு ஓகேங்களா முழு இதயும் எந்த செயல்பாட்டில் இருக்குது மற்றும் குறைபாடுகளுக்கு நிறைய உதவுது ஓகேங்களா அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மண்புழு பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பக்கவாட்ட இதைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு ஓகேங்களா மண்புழுக்கு எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா எயிட் இருக்கும் அடுத்து பாருங்கள் கரையான் ஓகேங்களா அந்த கரையான் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கரையான் பூச்சி வந்து மொத்தம் பதிமூணு இருக்குன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தெரிஞ்சு வச்சுக்க கிடையாது ஏன்னா இதய அறைகள் வந்து பதிமூணு இருக்குது ஓகேங்களா பக்க இதைகள் வந்து மண்புழுக்கு எதுன்னு கேட்டாங்கன்னா எட்டு இதுக்கு வந்து இதய அறைகள் எதுன்னு கேட்டால் பதிமூணு நீல திமிங்கிலத்தின் இதய சுவர் கேட்டாங்கன்னா பன்னெண்டு டன்னுங்க ஓகேங்களா நீல திமிங்கிலத்தோடய இதயத்தோட சுவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குங்க பன்னெண்டு டன் ஒரு டன் அப்படின்னா நமக்கு வந்து ஆயிரம் கிலோ அப்படின்னா இது எத்தனாயிரம் கிலோங்க பன்னெண்டாயிரம் கிலோ பன்னெண்டு டன் ஓகேங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா மீன்களின் ஓகேங்களா மீன்களின் இதய அறைகள் பார்த்தீங்கன்னா எத்தனை அறை இருக்கும் ஃபிஸ் ஹேஸ் டூ சாம்பல்ஸ் தாங்க ஓகேங்களா அடுத்து இருவாழ் விதிகள் இருவாழ் விதில்னா பார்த்தீங்கன்னா ஆம்பி பியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆம்பி பியன்ஸ் அப்படின்னா நீரில் வளர்கிறது நிலத்தில் வளர்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தவளை ஆமை இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதய அறைகள் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா மூணு அறைகள் இருக்கும் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு மனுஷனு கேட்டால் ஹேஸ் ஃபோர் சாம்பல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ மீன்களுக்கு ரெண்டு இரு ஆம்பி பியன்ஸுக்கு வந்து த்ரீஸு ஓகேங்களா அடுத்து இந்த இதெல்லாம் பதிமூணு இதில் எட்டு ஓகேங்களா இதோட நம்ம இந்த செகண்ட் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா இதயம் வந்து ஆர்பிசி டபிள்யூபிசி இந்த மாதிரி இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் இனிமேல் வரப்பட வீடியோஸ்களை வந்து நம்ம பார்ப்போங்க ஓகேங்களா ஓகே நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க ஓகேங்களா நம்ம ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுறோம் ஓகேங்களா கண்டிப்பாக பண்ணுவோங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க உங்களுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே படிச்சுக்கிட்டே இருங்க படிக்கிறது இன்னைக்கு விட்டுறாதீங்க மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் கனவிலும் கற்போம் நன்றி